ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தாலுகா துறையில் குரூப் சி மற்றும் டிக்கான வேலைவாய்ப்புகள் புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2006 காலி இடங்கள் இருக்கிறது தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஃபீஸ் இன்டர்வியூவும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு வெறும் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அதில் பாஸ் பண்ணா போதும் நீங்கள் உள்ளே போயிடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 July 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 17 August 2024 நைட்டு 11 மணியோட இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 28 2024 மற்றும் 28 8 2024 உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அன்றைக்கி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பரில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாமினேஷன் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். என்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் பி இந்த ரெண்டு கேட்டகரியில், அதாவது சி மற்றும் டி கேட்டகரியில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 வேகன்சி உங்களுக்கு இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டடி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம், அது ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ் கேட்டகரினா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோர் ஓபிசி கேட்டகரினா உங்களுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினா உங்களுக்கு 3 வருஷம் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி, அதாவது மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஸ்டெனோ கிரேட் சி மற்றும் டி வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது எலிஜிபிள். வெறும் 12th பாஸ் தான். அதுக்கு மேலே நான் கிராஜுவேட் படிச்சவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப உங்களோட 12th மார்க்ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு. வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும். ஃபஸ்ட் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி யூஆர் அதாக இருந்தாலும் சரி, இல்லை பிசி பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இது இல்லாமல் வேறெல்லாம் யாரும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி வேற பே பண்ண தேவையில்லை, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் ராணுவத்தினர் இவங்க இந்த கேட்டகரி யாரும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி, ஆண்கள் கேட்டகரினா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிசி பிசி எம்பிசி டிசி கேட்டகரி இந்த கேட்டகரியில் இருக்க ஆண்கள் மட்டும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப 100 ரூபா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணணும் சரிங்களா. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரினா புதுச்சேரி தான், தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு அடுத்தது என்னவா வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உள்ளே போக முடியும், ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள ஈஸியாக உள்ள போயிடலாம். ஃபஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்தலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு எதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ், எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க் உங்களுக்கு கேட்குறாங்க. 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இருக்குது. கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கின கரெக்டாக வாங்கினா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, அதில் 0.25 மைனஸ் பண்ணாங்கன்னா 0.75 வரும். இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத அட்டன் பண்ணாதீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட், அதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு தான் எனக்கு இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் சரிங்களா. ஸ்டெனோகிராஃபருக்கான ஸ்கில் டெஸ்ட், அதாவது உங்களுக்கான டைப்பிங் நாலேஜ் அந்த அது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுனா போதும் இந்த வேலைவாய்ப்புக்குள்ள நீங்கள் உள்ள போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட், எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் தான். உள்ள வந்திருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டு கேப்ஷா கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போய்க்கலாம் சரிங்களா. இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, எஸ்எஸ்சிக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிஜிஸ்டர் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உள்ள போகும். அதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், இதில் நீங்கள் என்னென்னலாம் என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடெயில்ஸ், அடிஷனல் டீடெயில்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேஷன், டிக்ளரேஷன், கண்டினியூ இதை கொடுத்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்து உள்ள போனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோம்னா லாகின் பண்ணி நீங்கள் உள்ள போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீடெயில்ஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் என்னங்க கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு வேற ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.